உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாரி 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 உட்கார. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மனுஷர் மாறி என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் கோவப்பட்டு உன்னை திட்டேன். சாரி மாறி, என் அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்ததான் நீ அப்படி நடந்துகிட்டேன்னு ஹாசினி வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சது. நான் அந்த சாமியாரை தேடி போய் யாரு சொல்லி என் அம்மாவோட ஆத்மாவை அடிச்சு வைக்க பார்த்தேன், அடிச்சு மிரட்டி கேட்டேன். அந்த ஆள் என்ன சொன்னாரு? நல்ல ஆத்மாவை அழைச்சிட்டு வந்து கூடையே வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுனா அவனுக்கு இன்னும் நிறைய சக்திகள் கிடைக்குமா, அதுக்காக தான் அப்படி பண்ணின, இதுல வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான். தாராமா தான் காரணம்னு நான் உண்மையா சொன்னாலும் ஹஸ்பண்ட் சார் நம்ப மாட்டாரு. அதனால மந்திரவாதி மாதிரி நாமளும் உண்மையா சொல்லாம மறைச்சிருவோம். மாரி, நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த என் அம்மாவை வர வச்சிருந்தா என் அம்மா அந்த சாமியார்கிட்ட மாட்டிருப்பாங்கல்ல, அப்புறம் நான் காலத்துக்கும் என் அம்மாவை பார்க்க முடியாமே போயிருக்கும்ல. என் அம்மாவை நீ காப்பாத்தி கொடுத்துட்ட மாரி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன ஹஸ்பண்ட் சார் நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்த வேண்டாம். ஒரு மருமகளா நான் என் கடமையதான் செஞ்சிருக்கேன். கோபத்துல நான் உன்னை கண்டபடி திட்டிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு மாறி. இல்ல ஹஸ்பண்ட் சார், 20 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவை நேர்ல பார்க்க போற சந்தோஷத்துல இருந்தீங்க, அது நடக்காம போனதால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம கோபத்துல பேசிட்டீங்க, அவ்வளவுதானே ஹஸ்பண்ட் சார்? அதை விடுங்க, உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் கோபப்பட்டு பேசிருப்பேன். இதுக்கு போய் ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல மாரி, எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுதான். மாரி, நான் உன் மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டுமா? சூர்யாவுக்கு மாரி மேல வெறுப்பு உண்டாயிருச்சு. இனி பிரச்சனைய பெருசு பண்ணி ரெண்டு பேரையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா இவனடான நெருக்கமா உட்காந்துக்கிட்டு மாரி மடியில தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.